நமச்சிவாய வாழ்க. எல்லோருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று நாம் இந்தியா டெம்பிள் டூர் சேனலில் காணப்போக்க ஸ்தலம், உப்பில்லாமல் நிவேதியம் படைக்கப்படும் ஒரே தலம், தென் திருப்பதி என்று எல்லோராலும் அழைக்கப்படும் ஒரு தலம். திருப்பதி செல்ல முடியாதவர்கள் இந்த தலத்துக்கு வந்து சென்று சுவாமியை சேவிப்பார்கள். அப்படிப்பட்ட பெருமை மிக்க ஒரு தலமான ஒப்பிலியப்பன் திருக்கோவில் திருநாகேஸ்வரம். இக்கோவில் அமைந்திருக்கும் இடம் கும்பகோணத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இக்கோவிலின் அருகிலேயே ராகு தலமான திருநாகேஸ்வரமும் உள்ளது. மற்றும் 3 கிலோமீட்டர் தொலைவில் ஐயாவடி பிரித்தியங்கரா தேவி கோயிலும் உள்ளது. இறைவன் பெயர் ஸ்ரீ ஒப்பிலியப்பன், தாயார் பூமாதேவி. பெருமாளின் திவ்ய தேசங்களில் 13வது திவ்ய தேசமாகும். சோழ மண்டலத்தைச் சார்ந்த திவ்ய தேசமாகும். மங்களாசனம் செய்தவர்கள் பேயாழ்வார், திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார். பெருமாள் நின்ற கோலத்தில் கிழக்கு திசையை நோக்கி காட்சி தருகிறார். தலவரலாறு என்று நாம் பார்க்கும்பொழுது, மார்க்கண்டேய மகரிஷி பூமாதேவி தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்றும் திருமால் தனக்கு மாப்பிளியாக வர வேண்டும் என்றும் நினைத்து இங்குள்ள துளசி வனத்தில் கடும் தவம் புரிந்தார். அவரின் தவத்தில் மனமிறங்கிய பூமாதேவி துளசி செடியின் அருகே 2 வயது குழந்தையாக பிறந்தார். திருமண வயதை முடிந்த பூமாதேவியை மணக்க திருமால் வயோதிக அந்தனர் வேடத்தில் வந்து பெண் கேட்டார். அதற்கு அவர், என் மகள் பச்சிளம் குழந்தை, அவளுக்கு உப்பு போட்டு கூட சமைக்க தெரியாது என்று மறுத்துவிட்டார். ஆனால் சுவாமியோ, எனக்கு உப்பில்லாமல் சமைத்து கொடுத்தாலும் பரவாயில்லை, ஆனால் அவளையே மணப்பேன் என்று கூறினார். மகரிஷி வேறு வழியில்லாமல் திருப்பதி வெங்கடாஜலபதியை வேண்டினார். உடனே அந்தனராக வந்த திருமால் ஸ்ரீனிவாசனாக காட்சி தந்து பூமாதேவியை மணந்தார். இத்தலத்தில் பூமாதேவியுடன் திருமண குளத்தில் காட்சி தருகிறார். மற்றும் உப்பில்லாத உணவையே விரும்பியற்றதால் இங்கு உப்பிலியப்பன் என்ற நாமத்தோடு காட்சி தருகிறார். எனவே திவ்ய தேசங்களிலேயே உப்பில்லாமல் படைக்கப்படும் ஒரே தலமாகும். தாயாரிடம் காட்சி தரும் திவ்ய தேசமும் ஆகும். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் நண்பகல் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை. இதுவரை இப்பதியை கண்ட அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் இந்த கணேசியின் கோடி நமஸ்காரங்கள், நன்றி, வணக்கம். ஓம் நமோ நாராயணாய நமஹ.